வாடிக்கையாளர்களுக்கு மெகா அதிரடி ஆஃபர். கிறிஸ்மஸ், நியூ இயர் மற்றும் தை திருநாளை முன்னிட்டு நம்ம இம்போர்ட்டர்ஸ் கேஷ் அண்ட் கேரியில் சுபாஷ், பீரு, சூர்யா, கிங்ஸ், ரூபிகான், எஸ்எம் ஸ்டார், மலிபான், இலக்கியா அண்ட் லீலா போன்ற கம்பெனி பொருட்கள் நேரடி இறக்குமதியாளர்கள். வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மரக்கறி, மீன் வகைகள் ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்க சிறந்த இடம். மேலும் 100 பிராங்குக்கு மேல் வாங்கினால் பொங்கல் பானை இலவசம். 300 பிராங்குக்கு மேல் வாங்கினால் சுபாஷ் ரைஸ் குக்கர் இலவசம். 500 பிராங்குக்கு மேல் வாங்கினால் சுபாஷ் மிக்ஸி இலவசம். இச்சலுகை 19/12/2020 முதல் 23/1/2021 வரை மட்டுமே. ஜனவரி 2 சூரிச்சில் இம்போர்ட்டர்ஸ் கேஷ் அண்ட் கேரி திறந்திருக்கும். இன்னும் இதுக்கு வெயிட்டிங், உடனே செல்லுங்க. எமது கிளைகள். கர்த்தாலுக்கு முஸ்லிம் சமூகம் பூர்ண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அரச ஊழியர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. விளையாட்டு மைதானத்தினை அபகரிக்க முயற்சி. திருகோணமலை ஆனந்தபுரியில் பதட்டம். வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஓரணியில் திரள முன்பாருங்கள். உடன் அமுலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்படும் பகுதிகள். வடக்கு கிழக்கில் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள கர்த்தாலுக்கு சிறுபான்மையினரான முஸ்லிம் சமூகம் பூர்ண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் பதிவுதீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இடித்து திரைமட்டமாக்கியதை எதிர்த்தும், சிறுபான்மை சமூகங்களுக்கு இந்த அரசினால் இழைக்கப்படும் அநீதிகளை கண்டித்தும் வடக்கு கிழக்கில் இன்றைய தினம் கர்த்தால் அனுஷ்டிக்கப்படவுள்ளது. இந்த கர்த்தாலுக்கான அழைப்பை தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் விடுத்துள்ளன. இந்நிலையிலேயே ரிஷாத் பதிவுதீன் முஸ்லிம் மக்களிடம் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். ஒடுக்குமுறைகளுக்குள்ளாகும் சமூகங்களாக இலங்கை சிறுபான்மையினர் ஆக்கப்பட்டுள்ளனர். ஆக குறைந்தது உயிரிழந்தோரை நினைவு கூறவும் நல்லடக்கம் செய்யவும் சிறுபான்மை சமூகங்களுக்கு மறக்கப்படுகின்றன. இவற்றுக்கு பின்னால் ஆளும் வர்க்கத்தில் அதிகார கெடுபிடிகள் இருப்பதை நாம் அறிவோம். இவ்வாறான செயற்பாடுகளை ஜனநாயக ரீதியில் எதிர்ப்பதற்கு சிறுபான்மையினர் ஒன்றுபட வேண்டும். முஸ்லீம் சமூகம் எதிர்கொண்டுள்ள மத ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தமிழ் தலைமைகள் குரல் கொடுத்து வருவதை நாம் மறக்க முடியாது. எமக்குள்ள சிறிய சிறிய பேதங்களை மறந்து ஒன்றுபடும் அளவுக்கு பேரினவாதம் சிறுபான்மையினரை அடக்கி ஒடுக்குவதாகவே நாம் கருதுகிறோம். எனவே இன்றைய தினம் வடக்கு கிழக்கில் இடம்பெறவுள்ள கர்த்தாலுக்கு முஸ்லீம்கள் பூர்ணமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். நமது நாட்டில் இந்த அரசினால் ஒடுக்கப்படும் சிறுபான்மையினர் என்ற உணர்விலும் முஸ்லீம்கள் இந்த கர்த்தாலை ஆதரிப்பது அவசியம். ஆளும் வர்க்கத்தின் அதிகார கெடுபிடிகளில் இருந்து நமது சமூகங்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உறுதியான அரசியல் அடித்தளங்கள் இந்த ஒத்துழைப்புகளின் ஊடாக கட்டியெழுப்பப்படும் என நான் நம்புகின்றேன் என ரிஷாத் பதிவுதீன் தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. அரச நிறுவனங்களின் அனைத்து ஊழியர்களுக்கும் இன்றைய தினம் முதல் சேவைக்கு சமூகமளிக்க வேண்டும் என அரச சேவை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கான சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். தொற்று காரணமாக கடந்த காலங்களில் அனைத்து அரச நிறுவனங்களிலும் மட்டுப்படுத்தப்பட்ட ஊழியர்களே சேவைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். தொற்றுடன் தற்போது அனைத்து நடவடிக்கைகளும் வளமைக்கு திரும்பியுள்ள நிலையில் அமைச்சினால் தற்போது சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சுகாதார வழிமுறைகளின் கீழ் அனைத்து ஊழியர்களையும் சேவைக்கு அழைப்பதற்கு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தொற்று தொடர்பிலான நடவடிக்கைகளுடன் மக்களுக்கு தேவையான ஏனைய அனைத்து சேவைகளையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நிறுவன தலைவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அனைத்து ஊழியர்களையும் இன்றைய தினம் முதல் கடமைக்கு அழைப்பதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார நடைமுறைகளுடனேயே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஊழியர்களில் கர்ப்பிணி தாய்மார்கள் இருப்பின் அவர்களை வாரத்திற்கு 3 நாட்களுக்கு சேவைக்கு அழைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு மைதானத்தினை அபகரிக்க முயற்சி. திருகோணமலை ஆனந்தபுரி பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானம் ஒன்றில் அடாத்தாக வேலி அமைக்க சிலர் முற்பட்ட போது அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மிக நீண்ட காலமாக ஆனந்தபுரி பகுதியில் உள்ள குறித்த மைதானம் அப்பகுதி இளைஞர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குறித்த மைதானத்திற்கு பின்புறமாக உள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் காணிக்கு அருகே குறித்த கட்சியினரால் நேற்றைய தினம் காலை வேலி அமைக்கப்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். அதனைத் தொடர்ந்தே குறித்த கட்சியினருக்கும் அப்பகுதி இளைஞர்களுக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறித்த மைதானமானது பல அரசியல் தலைவர்களது உதவியுடன் புனரமைக்கப்பட்டு தற்போதும் இளைஞர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு இருக்க இதனை அபகரிக்க சிலர் முற்படுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் மைதானம் இல்லாது போனால் இளைஞர்கள் பிழையான வழிமுறைகளுக்கு உட்படக்கூடும் என்பதால்
மைதானத்தினை மீட்டு தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஓரணியில் திரள முன்வாருங்கள், சிவசக்தி அழைப்பு. வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஓரணியில் திரண்டு பூரண கதவடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்க முன்வருமாறு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பொதுச் செயலாளர் சிவசக்தி ஆனந்தன் அழைப்பு விடுத்துள்ளார். ஜால் பல்கலைக்கழகத்தில் அமைந்திருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இடித்து அளிக்கப்பட்டமை தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த ஊடக அறிக்கையில் அவர் மேலும் கூறுகையில், விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து மரணித்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் இராணுவத்தால் முழுமையாக இடித்து அளிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் யுத்த காலத்தில் மரணித்த தமது உறவுகளை நினைவு கூறுவதற்கு கூட இந்த அரசாங்கம் தடை விதித்து அடக்குமுறைகளை பிரயோகித்து வருகின்றது. அதன் நீட்சியாக தற்போது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இரவோடு இரவாக இடித்து அளிக்கப்பட்டுள்ளது. ஜாழ் பல்கலைக்கழகத்தில் வடக்கு கிழக்கு பகுதியைச் சேர்ந்த பல மாணவர்களின் தாய் தந்தையர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் மட்டுமன்றி விரிவுரையாளர்கள் கூட முள்ளிவாய்க்கால் மண்ணில் மரணித்துள்ளார்கள். அவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூவி அளிக்கப்பட்டமையானது தமிழ் மக்கள் மனங்களில் பாரிய காயங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு கல்விச்சாலை என்பதற்கு அப்பால் தமிழ் மக்களின் அடையாளமும் உயிர் மூச்சுமாகும். தெற்குள்ள ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் ஜேவிபியின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு தடை அல்ல. ஆனால் தமிழ் மக்கள் தமது பல்கலைக்கழகத்தில் தமது உறவுகள் நினைவாக தூவி அமைப்பதற்கு மட்டும்தான் தடையா? இந்த அரசாங்கம் ஒரு நாடு ஒரு சட்டம் என கூறிக்கொண்டு தெற்குக்கு ஒரு நீதியையும் ஒரு சட்டத்தையும் பயன்படுத்தி கொண்டு தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செயற்படுகின்றது. வடக்கு கிழக்கில் வேறு சட்டமும் வேறும் நீதியும் காணப்படுகின்றது. தொற்று தாக்குதல் மரணித்த முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்களை கூட அடக்கம் செய்வதற்கு மறுத்து வரும் இந்த அரசாங்கம் தற்போது தமிழ் மக்களின் நினைவு கூறும் உரிமையையும் மறுத்து வருகின்றது. சட்டவிரோதமாக அமைத்து தூவியை அகற்றுவது கண்டால் அதற்கு முன் சட்டவிரோதமாக தமிழர் தாயக பிரதேசத்தில் இடம்பெறும் குடியேற்றங்கள், காணி அபகரிப்புகள், பௌத்தமயமாக்கல், பௌத்த தூவிகளை நிறுவுதல், காடு அழிப்பு என்பவற்றை முதல் தடை செய்ய வேண்டும், அதனை நிறுத்த வேண்டும். தமிழர் பகுதிகளில் தமிழ் மக்களின் இன விகிதாசாரத்தையும் நிலப்பரப்பையும் மாற்றியமைக்கும் வகையில் சட்டவிரோத செயற்பாடுகளை முன்னெடுக்கும் இந்த அரசாங்கம் நினைவு தூவியை அகற்றுவதற்கு மட்டும் வியாக்கியானத்தை கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்நிலையில் ஜாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட நினைவு தூவியை இடித்து அளித்தமைக்கு எதிராக வடக்கு கிழக்கு பகுதியில் இன்றைய தினம் எடுக்கப்பட உள்ள பூரண கர்த்தால் போராட்டத்திற்கு வர்த்தகர்கள், முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள், தனியார் பேருந்துகள், உத்தியோகத்தர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் என அனைத்தும் தமிழ் முஸ்லிம் மக்களும் ஒன்றுபட்டு பூரண ஆதரவை வழங்கி இந்த அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக ஓரணியில் குரல் கொடுக்க முன்வர வேண்டும் என அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உடன் அமுலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்படும் பகுதிகள். உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் நாட்டின் சில பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கோத்தமிபுர தொடர்மாடி குடியிருப்பு, பொருளை கோத்தமிபுரவின் 24 தோட்டம், 78 தோட்டம் என்பன உடன் அமுலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர செல்வா அறிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் மாடுகளுக்கு பெறவும் புதிய வகை தொற்று இலங்கையிலும் அடையாளம். தென்னாப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் மாடுகளுக்கு பெறவும் தொற்று வகையொன்று இலங்கையிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அதிகளவிலான கறவை மாடுகள் இந்த தொற்று தாக்கத்திற்குள்ளாகியுள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கால்நடை வளங்கள் மற்றும் சுகாதார திணைக்கள பணிப்பாளர் வைத்தியர் சரத் கெட்டியராஜ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதனை குணப்படுத்த இரண்டு வகையான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள சுகாதார அமைச்சு தயாராகியுள்ளதாகவும் வெகு விரைவில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பரவல் காரணமாக மனிதர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என தெரிவித்துள்ள அவர், விலங்குகளிலிருந்து ஒருபோதும் இவை மனிதர்களுக்கு தொற்றாது என்றும், எனினும் கால்நடைகளை பாதுகாக்கவென விசேட வேலை திட்டங்களை உடனடியாக முன்னெடுக்க வேண்டியுள்ளதென தெரிவித்துள்ளார். மேலும் அதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டு வருகின்றது எனவும், தத்தமது கால்நடைகளுக்கு இந்த தொற்று பரவியுள்ளது என்பதற்கான அடையாளம் என்னவெனில், மாட்டின் உடலில் கட்டிகள் ஒன்று காணப்படுவதுடன் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் எனவும், கண்களிலும் மூக்கிலும் நீர் போன்று திரவம் வெளிவரும், காய்ச்சல் காணப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறிருப்பினும் கால்நடை வளங்கள், பண்ணை மேம்பாடு, பால் மற்றும் முட்டை சார்ந்த தொழில் அமைச்சின் மூலமாக குழு ஒன்று நியமிக்கப்பட்டு கால்நடைகளை பாதுகாக்கவும் மக்களுக்கு தெளிவுபடுத்தவும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வடக்கும் தெற்கும் இணையவே முடியாதென்பதை எடுத்து காட்டும் நினைவு தூவி விவகாரம் அனந்தே. வடக்கும் தெற்கும் இணையவே முடியாதென்பதை மீண்டும் எடுத்து காட்டி நிற்கின்றது பல்கலைக்கழக தூவி இடித்தளிப்பு விவகாரம் என முன்னாள் வடமாகாண மகளிர் விவகார அமைச்சரும் ஈழத்தமிழர் சுயாட்சிக் கழகத்தின் செயலாளர் நாயகமான அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார். போரில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவதும், நினைவிடங்கள் பேணி பாதுகாக்கப்படுவதும் உலக பொது நீதி.
அதையும் மீறி ஜால் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் அஞ்சலிக்கும் உரிமை வரிசையாக நாசிக்கு வரும் இந்த அரசின் சிந்தனையின் இறுதி வடிவமாக ஜால் பல்கலைக்கழகத்தில் அமைந்திருந்த தூவி இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இது வெண்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. எஞ்சியமது நினைவிடங்களையாவது சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகளிடமிருந்து பேணி பாதுகாக்க வேண்டிய கடப்பாட்டில் வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்கள் அனைவரும் இருக்கின்றோம். ஆகவே ஒட்டுமொத்த தமிழினத்தின் நிலைப்பாடு ஜனநாயக வழியில் அழுத்தம் திருத்தமாக இன்றைய தினம் பேரினவாத அரசிற்கு எடுத்துச் சொல்லும் விதமாக கர்த்தால் போராட்டத்திற்கு பூரண ஆதரவை ஈழத்தமிழர் சுயாட்சிக் கழகம் வழங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். இறந்தோரின் நினைவு சின்னம் இடித்தளிக்கப்பட்டமை அதிர்ச்சி தரும்படியுமாகும். பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் ஜால் பல்கலைக்கழகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற இறந்தோர் நினைவு சின்னம் இடித்தளிக்கப்பட்டமை அதிர்ச்சி தரும்படியுமாகும். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சமூகத்தின் மத்தியில் எழுந்துள்ள உணர்வலைகளை நாம் ஆழமாக புரிந்து கொண்டுள்ளோம். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கட்டடங்களை அகற்றுவதற்கு விடுக்கப்பட்ட பணிப்புரை வெளிப்படையான முறையில் பரவலான கலந்தாலோசனை மூலம் அணுகப்பட்டிருக்க வேண்டும் என நாம் கருதுகின்றோம். இந்த பணிப்புரை தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு துணைவேந்தரால் பணிக்கப்பட்டவர்கள் நிலைமையை மோசமாக்கியுள்ளனர். அன்று இரவில் பல்கலைக்கழகத்தைச் சார்ந்தவர்கள், குறிப்பாக எமது அங்கத்தவர்கள் எவராவது மனிதநேய உணர்வாளர்களை புண்படுத்தும் வகையில் நடந்து கொண்டிருந்தால் நாம் மக்களிடம் மன்னிப்பு கோரவும் கடமைப்பட்டுள்ளோம். பல்கலைக்கழகமானது சமூகத்துடன் இணைந்து இயங்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். நாம் சமூகத்தை புறந்தள்ளி மமதையுடன் செயற்பட முடியாது. இது தொடர்பில் இன்றைய தினம் திங்கட்கிழமை வடக்கு கிழக்கு தழுவிய நிலையில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள பூரண வளமை மரபேற்கு எமது பூரண ஆதரவையும் வழங்குகின்றோம். எனினும் பல்கலைக்கழகத்தில் பரீட்சை கடமைகளிலும் அதனுடன் இணைந்த கடமைகளிலும் ஈடுபடும் ஊழியர்களை பரீட்சைகள் இடம்பெறுமாயின் அதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறும் வேண்டுகின்றோம் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. ஜால் பல்கலையில் நினைவு தூவி தகர்க்கப்பட்டமையால் கனடாவில் பாரிய அளவில் போராட்டம். 2009 தமிழர்களில் இடம்பெற்ற இனப்படுகொலையை நினைவு கூறும் வகையில் ஜால் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அளிக்கப்பட்டதற்காக இலங்கை அரசை கண்டித்து 1000 மேற்பட்ட வாகனங்கள் கெனடிய இள உணர்வாளர்களால் பேரணியாக கொண்டு செல்லப்பட்டுள்ளன. கெனடிய மக்களின் எதிர்ப்பை சுட்டிக்காட்டி மேற்கொள்ளப்பட்ட இந்த பேரணியானது கனடா நேரம் 2:45 குயின் பார்க்கில் நிறைவடைந்துள்ளது. ஜால் பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அளிக்கப்பட்டதனை கண்டித்து கனடாவின் டொரண்டோ நகரில் ஒன்டாரியோ சட்டசபையினை நோக்கி இந்த வாகன பேரணி இடம்பெற்றது. தொடர்ச்சியாக இலங்கை அரசின் தொடருமின அழைப்பில் ஜால் பல்கலைக்கழகத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இடித்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதை வெண்மையாக கண்டிக்கும் முகமாக கனடாவில் வாழும் தமிழின உணர்வாளர்களால் இக்கண்டன பேரணி முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. என்னை பயன்படுத்திவிட்டனர் ஜால் பல்கலைக்கழக துணைவேந்தர் புலம்பல். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை இடித்தளிக்கும்படி எனக்கு அழுத்தத்தின் மேல் அழுத்தம் தந்தவர்கள் இப்பொழுது இதில் தமக்கு தொடர்பில்லை என கூறுவதாக ஜாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சத்குணராசா கவலை வெளியிட்டுள்ளார். தமக்கு அழுத்தம் கொடுத்த பலர் கொழும்பில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தமக்கும் தூவி இடிப்பிற்கும் தொடர்பில்லை என தெரிவிக்கின்றார்கள் என துணைவேந்தர் ஸ்ரீ சத்குணராசா தனக்கு நெருக்கமானவர்களிடம் கூறியுள்ளதாக தெரிய வருகின்றது. பாதுகாப்பு தரப்பு பல்கலைக்கழகங்களின் மானியங்களின் ஆணைக்குழு என்பன சொல்ல முடியாத அழுத்தங்களை தந்ததாகவும் அவற்றிற்கான ஆவணங்களும் தன்னிடம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தாம் அவற்றை பல்கலைக்கழகத்துக்குள் உரிய தரப்பினரிடம் அவற்றை வெளிப்படுத்துவேன் எனவும் தனக்கு நெருக்கமானவர்களிடம் கூறி துணைவேந்தர் ஸ்ரீ சத்குணராசா கவலை வெளியிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதேவழி ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒரு சமூகத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல என தெரிவித்துள்ளார் அமைச்சர் சரத் வீரசேகர. அப்பாவி பொதுமக்களை நினைவு கூர்ந்தும் மற்றும் ஒற்றுமையை உருவாக்குவது என்ற போர்வையில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பின் பயங்கரவாதிகளை நினைவு கூற யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். என்னை பழைய மாதிரியாக்க வேண்டாம், கடும் எச்சரிக்கை விடுத்த கோட்டாபய. என்னை மீண்டும் பழைய மாதிரியாக்க வேண்டாம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார். நான் நந்தசேன கோட்டாபய ராஜபக்சே. எனக்குள் 2 கதாபாத்திரங்கள் உள்ளன. மகாசங்கத்தினர் உட்பட மக்கள் நான் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பு இருந்த பாதுகாப்பு செயலாளரின் பகிர்வாகத்தை எதிர்பார்க்கின்றனர். அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் கரின் பெர்னாண்ட உரையாற்றியதை அறிந்திருப்பீர்கள். பித்தளை சந்தையில் பிரபாகரன் எனக்கு குண்டு வைத்தார். அவர் ஒரு நாய் போல் கொல்லப்பட்டார். என்னை யாராவது மீண்டும் பெரித்து பார்க்க விரும்பினால் எனது பழைய வகிவாகத்தை காட்டவும் தயார். நந்தசேன கோட்டாபய ராஜபக்சே அல்லது கோட்டாபய ராஜபக்சே என்ற இந்த ஆளுமைக்கு ஏற்பவும் செயற்பட தயார் எனவும் அவர் கூறியுள்ளார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com